எதிர்காலமே இருக்கு. எங்க போற? அவங்க என்ன செய்றானு பாக்கதா. இப்ப நானே அதான பாக்க போறேன். நீ போய் என்ன பண்ண போற? பாத்துன்னு சொல்ல மாட்டேனா? பின்னால வாடா. இல்ல அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சிட்டா என்ன விரும்பற அர்த்தம்னு சொன்னாங்க. நீங்க சாமிக்கு வச்சிட்டீங்களே? இல்லையே. நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தான போட்டேன். எனக்கா? ஆமா. நான் மாலை போட்டதே என் கணபதிக்கு தான். என்னண்ணே? ஏப்பா உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியாருன்னு சொல்லிட்டிய. இவனை சொல்ல அண்ணன் காவிடு. என்ன சொல்லாமா? எங்க போற? ஏன் என்ன பார்த்தா டப்புனு எழுந்திருச்சு? ஒண்ணு இல்லைங்க. அதான பார்த்தேன். ஏன் பயப்படுற? நான் என்ன நெருப்பா? நான் பஞ்சுங்க. பத்திக்கு மூணும் பயமா இருக்கு. பயப்படாத. உன்னை பார்த்த நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு, நான் உனக்குன்னு. அதுக்கப்புறம் தான் பழக ஆரம்பிச்சேன். எப்போ உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதா எனக்கும் ஆசை. அதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு தேவை. காதல்னு ஆரம்பிக்கலன்னா கல்யாணம்னு பொசுக்கு முடிச்சுட்டு? முடிவு தெரியாம ஆரம்பிக்கிறது தப்புங்க. நான் அனாதையா பிறந்து அனாதையா வளர்ந்த அரசாங்கத்து தயவுல டீச்சரா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க எனக்கு ஒரு அவமானம்னா இதை நானே அழிச்சுக்குவேன். என்ன நீ பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? கொக்கும் கோழியும் குடும்பம் நடத்துது, அத என்ன கல்யாணம் பண்ணிட்டு நடத்துது? மிருகத்துக்கும் பறவைக்கும் ஆண்டவன் தாங்க சாட்சி. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மனசுதான் சாட்சி. அந்த மனசாட்சியோட கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாதுங்க. ஆக மனசாட்சி குத்தி கொடைதுங்கிற கல்யாணம் தான் நல்ல முடிவுங்கிற. நானும் மனசுதான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. உன் மனசாட்சிக்கு மறந்து போடுறேன். உள்ளவா. ஆமா. நீ என் இதயத்தை தொட்ட. உன் நெத்தியில நான் இந்த குங்குமத்தை இடுறேன். இனி நீ அனாதை இல்ல. உனக்கு எல்லாமே நான் தான். மனச பறி கொடுத்த, மனசார இதை உனக்கு போடுறேன். நீ கைரா கேட்ட, நான் சைனா போடுறேன். பண்பாடு பண்பாடு சொல்றாங்களே, அது இந்த மண்ணுக்கு சொந்தம், எல்லா பொண்ணுக்கும் சொந்தம். ஆனா இந்த பொண்ணு மட்டும் அம்மாயிகாரி அச்சுச்சுச்சுச்சு எல்லாமே ஏதா தொங்க மாட்டேங்கறா.
தலையில ஒரே தூசி தட்டி விட்ட கணபதி விஷயம் உழுதுற போயிருச்சா இன்னும் ரெண்டு வேட்டெல்லாம் பாடிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் வெறுமனா அப்பெல்லாம் பாடத்தான் செய்வாங்க அத கனவோட நிறுத்திக்க நினைவுல நடத்தி கட்ட போறவன் நான் தான் எது ஒண்ணுக்கு ஒரு தராத்தனம் வேணும் அவ பண்ணியார் விட்டு பொண்ணு நான் தேட்டர் ஓனர் பையன் இதுதான் பொருத்தமா இருக்கும் இந்த போஸ்ட் விட்டுற பசங்களாம் லாக்கப்படாது நிறுத்து காதலுங்கிறது தரத்தை பார்த்து வர்றதில்ல மனசை பார்த்து வர்றது நான் அவளை மனசார விரும்புறேன் அவ என்ன மனசார விரும்புறா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத நீ பார்க்கத்தான் போற நவீன யார்ட்டையும் சேலஞ்ச் பண்றது இல்ல அப்படி சேலஞ்ச் பண்ணா நடத்தி காட்டாம விட மாட்டேன் அந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன் காத்திருந்து பாரு பார்க்கலாம் பார்க்கதான் நல்லா இருங்க நல்லா இருங்க கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல இத எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சே இன்னும் தலையை சுரிஞ்சிட்டு நிக்கிறேன் என்ன விஷயம் சொல்லு முதலாளி எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திரா சேர்ந்தவங்க மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே ஒரு ஷோ பாக்கறோம்னா அடம் பிடிக்கிறாங்க நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களா டேய் டேய் ரொம்ப ரீல் விடாதீங்கடா நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸ் ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி இப்ப கக்கோஸுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம் இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும் இவங்க முதலாளியே சொல்லிட்டார்ல இதுல நீங்க என்ன தலை எடுத்தது முதலாளி இருக்கான்னு பாக்குறேன் இல்ல நாரி போய் நாரி ஏற்கனவே நாருதான்டா இது என்ன நீ ரொம்ப பேசுற பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமான மணக்கம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான் இத பாற ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான் ஒரு ஷோ போட்டு விடுப்போ டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓடிட்டு வராங்களா இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க
அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி கொடுத்து வந்திருக்கேன். போ போ போ. பர்ற முதலாளி கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குது நான் போட்டு விடுறேன். தீபுடி தெரியுது எல்லாம் உடையாங்க உடையாங்க உடையாங்க